அவர்களோடு இந்த இரண்டு அணியும் பொறுப்பாளர்கள் மிக சிறப்பாக ஐயா அவர்களும் சுண்ணையா அவர்களும் சொல்லுகின்ற மாதிரி நாம் செயல்பட்டோமானால் நம்முடைய இலக்கு, ஐயா அவருடைய இலக்கு, சின்னையாருடைய இலக்கு வருகின்ற 2026 பாட்டாளிமக்கள் கட்சி தமிழ் நாட்டில் ஆட்சி ஆள வேண்டும். மரியாதைக்குரிய அன்புமணி அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு இந்த இரண்டு அணி என்னுடைய பொறுப்பாளர்கள் களத்தில் இறங்கினால் ஆட்சி நம் கைக்கு வரும். நிச்சயமாக ஏறணும், வேகமாக ஏறணும். இளைஞர் சங்க, மாணவர் சங்கம் பொறுப்பாளர்கள் அர்ப்பணிப்போடு வேலை செய்ய வேண்டும். மாவட்ட செயலாளர் மதிக்கல, மாவட்ட தலைவர்கள் மதிக்கல, உதவி செயலாளர் மதிக்கல, மற்ற நிர்வாகிகள் மதிக்கல என்ற அந்த எண்ணத்தையே விட்டுணும். நம்முடைய இலக்கு ஐயா சின்னையா சொல்ற வேலை திட்டத்தை மட்டும்தான் நம்ம இருக்கணும். நமக்கு மரியாதை தானா தேடி வரும், நமக்கு தானா ஐயாவும் சின்னையாவும் கொடுப்பாங்க. அதான் நம்ம வந்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் நம்ம இறங்கக்கூடாது. கலந்து என்ன சொல்றதோ அது நம்ம மாதிரி இறங்கணும். அடுத்தது அதுதான் இந்த மட்டும் நம்முடைய இரண்டு அணி, நம்முடைய இளைஞரணிய மாணவர் அணியினுடைய உழைப்பால் நம்முடைய அண்ணன் 2026 முதலமைச்சராக வரணும். அதுக்கு நம்ம கடுமையா உழைக்கணும். அதுக்கு இளைஞர் பட்டாளத்தையும் மாணவர் பட்டாளத்தையும் ஒருங்கிணைக்கிற சக்தி நமக்கு இருக்கு.